ஹாய், ஹலோ, வெல்கம் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் அம்மாவின் தேடல். நான் இன்னைக்கு உங்களுக்காக தேடி கொண்டு வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் மேக்ஸ் ட்ரிக்கா, ஹவு டு லேர்ன் எயிட் டேபிள் இன் அ ஈஸி வே. எயிட் டேபிள் கற்றுக்கிறதுக்காக ஒரு சின்ன ட்ரிக் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ இந்த எயிட் டேபிள் பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்கள நோட்ஸில் எழுத சொல்லும் போது 8 ones are 8, 8 2s are 16, 8 3s are 24 இந்த மாதிரி அவங்களால சுலபமாக எழுத முடியும். அது வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்துலையும் அவங்க வந்து அதை ஈஸியாக விரல் வச்சு கூட்டி கூட்டி எழுதிடுவாங்க. பட் இன்கேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இல்லை நம்ம ஒரு சம் கால்குலேட் பண்ணும் போதும் அந்த மாதிரி ஒரு ஒரு தடவையும் நம்மளால 8 1 to 10 or 12 வரைக்கும் நம்மளால எழுத முடியாது. அந்த மாதிரி சமயங்களில் நான் சொல்லித்தர இந்த ட்ரிக் நிச்சயம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ட்ரிக் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரிக்குக்கு வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 columns வேணும். ஓகே, அண்ட் தென் வந்துட்டு இங்கேருந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் 0. 0 அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். 0, 1, 2, 3, and then 4. இப்போ என்ன பண்ணணும், இங்கே 4 எண்ட் பண்ணால் மறுபடியும் இங்கே 4 வந்து தொடங்கணும். 4, 5, 6, 7, and then 8. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட். இப்போ செகண்ட் டிஜிட் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 less 1. அப்போ 8 ல் 1 7 விட்டுட்டு 6 எழுதணும், அண்ட் தென் 5 விட்டுட்டு 4 எழுதணும், 3 விட்டுட்டு 2 எழுதணும், 1 விட்டுட்டு 0 எழுதணும். ஸோ சேம் வே இங்கே பார்த்தீங்கன்னா, அதை ஈஸியாக அவங்க சொல்லி மனப்பாடம் பண்ணுறதுக்கு 8 6 4 2 0 அப்படின்னு அவங்க சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 8 டேபிளே ஃப்ரம் 8 ones are 8 8 10s are 80 அப்படின்றத நம்ம சிம்பிளாக 2 columns அவங்களுக்கு சொல்லித்தரணும். இப்போ வந்து பேசிக்காக வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 8 ones are 8, 8 2s are 16, 8 3s are 24, 8 4s are 32, 8 5s are 40 இந்த மாதிரி அவங்களால 5 and plus 5 ல் 10 வர, 8 6s are 48, 8 7s are 56, 8 8s are 64, 8 9s are 72, 8 10s are 80 இந்த மாதிரி 2 columns அவங்க பிரிச்சுக்கணும். பிரித்து படிக்கும்போது அவங்களுக்கு சுலபமாக இருக்கும். அதாவது நம்பர்ஸ் எப்பவுமே நீங்கள் சொல்லி தரும்போது ஃபர்ஸ்ட் டிஜிட் 0 1 2 3 4, தென் செகண்ட் காலமில் வரும்போது 4 5 6 7 8 அப்படி எழுதணும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் வந்து செகண்ட் டிஜிட் வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 8 6 4 2 0, 8 6 4 2 0 அந்த மாதிரி அவங்க வந்து அதை திரும்ப திரும்ப சொல்லி அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கும் போது இன்கேஸ் எக்ஸாமில் வந்து அவங்களுக்கு இப்போ 8 8s are என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, அவங்க ஃபுல் காலம் ஆர் ஃபுல் டேபிள்ஸ் வந்து எழுதி பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த செகண்ட் காலமில் உடனே குயிக்காக 4 5 6 7 8, அண்ட் தென் 8 6 4 2 0, இப்போ 8 8s are வேணும், அப்போ 5 6 7 8, 8 8s are 64 அப்படின்றத அவங்க வந்து குயிக்காக கற்றுக்கலாம். இந்த டேபிள்ஸ் அப்படின்ற ட்ரிக் கற்றுக்கிறது வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம அன்றாட வாழ்க்கையில் எல்லாருக்கும் நிச்சயம் மல்டிப்ளிகேஷன்ன்றது ஒரு தேவையான விஷயம். இப்போ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி காலம் போட்டு எப்படி டேபிள் கற்றுக்கிறது, அதாவது 8 table ட்ரிக் வச்சு எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ தட் அவங்களுக்கு எக்ஸாம் டைம்லேயோ இல்லை சம் கால்குலேஷன் பண்ணும் போதும் இது நிச்சயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க, டேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்கும் கால்குலேஷன், அப்போ நம்ம எதையாவது ஒன்று கூட்டி பார்க்கும்போது நிச்சயம் டேபிள்ஸ் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வேறு ஏதாவது டேபிளை பற்றி உங்களுக்கு ஏதாவது ட்ரிக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிச்சயம் நான் அடுத்த வீடியோல உங்களுக்காக பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷனை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.